வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருணாச்சலம் பாய்ஸ். ஆமாம், நாங்கள் தான் அருணாச்சலம் பாய்ஸ். நான் அருணாச்சலம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அருணாச்சலம் நம்பர் டூ ரீலோடட். எதுக்கு இந்த சேனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன் அருணாச்சலம் பாய்ஸ் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். சார் ஆரம்பி. நீங்கள் ஆரம்பிங்கிற ஃப்ளோவில் வரேன். ஸோ அருணாச்சலம் பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நாங்கள் எங்களுக்குள்ளேயே கூப்பிட்டு பேசிக்கிறதுக்கான ஒரு டேர்மாக இருந்துச்சு. பட் இந்த சேனலுக்கு ஏன் வச்சோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த ப்ரமோவில் எங்கள் ப்ரமோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வாரணாச்சலம் நீ கடைசியாக இங்கே வருவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கான ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி இந்த ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதுக்காக நமக்கு ஒரு சேனல் சார வந்து ஒரு மியூசிக் கம்போசர். ஸோ நானும் உங்களை பற்றி சொல்கிறேன். அண்ணா வந்து ஒரு டைரக்டர், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு ஆங்கர், அப்புறம் ஒரு பிளாகர். என்னாச்சு இவனை நம்பி இவ்வளோ பெரிய டியூட்டோரியல் ஆரம்பிச்சிட்டேன்? ஆண்டவாயே காப்பாத்து. ஸோ அதாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நானும் சரி சாரவும் சரி நிறையா எங்களுக்கு பர்சனலாக நாங்கள் ஒரு விஷயத்த எங்கள் கரியரில் வந்து பர்சியூ பண்ணணும்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சரவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா அதர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, படம் கையில் வச்சுருக்காரு. சொல்லுங்க. உண்மைதான், உண்மைதான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம ஒன்று பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ஒரு சேனலில் வந்து நம்ம இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சேனல். ஏன்னா நாங்கள் சில சேனலை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நம்மளுக்கு பிடிச்சதை இன்னொரு மீடியத்தில் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த அருணாச்சலம் பாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி, எதை பற்றியெல்லாம் இந்த சேனலில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றியே ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிடலாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோஸ், சில ரோஸ்ட், அப்புறம் ஷார்ட்ஸ் கண்டென்ட்டு. ஃப்யூச்சரில் நிறைய க்ரியேட்டிவாகவும் நிறைய பண்ணலாங்கிற மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் என்னன்னு பேரப்பாக ஆகிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், மியூசிக் ரிலேட்டடாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஃபாரின் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு போகல. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி பேசி கன்வெர்ட் ஆனது தான், ஓகே ரெண்டுத்தையுமே மெரிஜ் பண்ணலாம், கொலாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டெயின்மெண்ட்டாகவும் நிறைய பண்ணலாங்கிறது ஐடியா. எங்கே ஒர்க்கா சொல்லு, இன்ஃபர்டெயின்மெண்ட்டாகவும் மர்க்கா மர்க்கா சொல்லு, இன்ஃபர்டெயின்மெண்ட்டாகவும். நான் வந்து தனியாக சஷ்டி விளாக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் மோர் தென் விளாக்ஸை தாண்டி நம்ம அதில் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னாலே எனக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. இப்போ அதில் மேபி ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஷார்ட்ஸ் போடுறதோ, இல்லை க்ரியேட்டிவான ஒரு வீடியோ போடுறதோ, இல்லை ஏதாவது பற்றின கருத்து சொல்லணும்னு நினைக்கிறதோ, கருத்து அப்படியே ஒரு அரக்கிட்டாளுக்கிற மாதிரிலாம் நடத்துறாதீங்க. கருத்துனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட ஒப்பீனியன் ஒரு விஷயத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை சொல்கிறதுக்கோ வந்து அந்த சேனலை எப்படி மாத்திரம் தெரில. ஸோ அந்த ஸோ இதோட மிக்சட் ஆஃப் ஒரு வெர்ஷன் தான் வந்து இந்த அருணாச்சலம் பாய்ஸ். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் மோஸ்ட்லி. நாங்கள் பேசினாலும் எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒப்பீனியனே ஷேர் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக ஷேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்டர்டெய்னிங்காக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டோட்டல் ஐடியாவே. பட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சலத்தில் ரெண்டே பேர் தான் இருக்கோமா. இப்போ கேமராவுக்கு கூட பிடிக்கிறது காலை இல்லையா, நாங்களே கிம்பல் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே லேட்டராக போக போக வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ டீம் பெருசாக பெருசாக பெருசாகுமா. என்ன பண்ண போகிறோங்கிறத பேசுகிறதா இந்த வீடியோ. இது நாங்கள் ரெண்டு பேருமே தனியாக பேசிக்கலாம், ஆனாலும் சரி இவர் வீடியோவாகவே போட்டு பேசுவோமே அப்படிங்க. இல்லை நாங்கள் என்ன என்ன இந்த சேனலில் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் வந்து மெசேஜில் காலெலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ மெசேஜில் காலில் சொல்கிறத விட அதை ஒரு வீடியோவை ப்ராப்பராக பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஃபஸ்ட் வீடியோவாக இன்னொரு வீடியோ போடுறதுக்கு. பட் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது ஃபன்னாக, ஆனால் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து அப்படியே இந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் இந்த சைடு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நாங்கள் வேறு மாதிரி தான் போட முடியுமே ஒழிய நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரி. ஸோ மேபி அது வந்து நம்மளோட செகண்ட் வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாதவங்க, சரி எதையாவது பண்ணி முன்னேறிடலாம்னு நினைக்கிறவங்க, சரி ஜாலியாக இந்த சேனலை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க,
எல்லாருமே அருணாச்சலங்கள் தான். வயசுல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு அருணாச்சலம் பாய்ஸா தான் சுத்திட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். என்ன அதுக்கான நம்ம அருணாச்சலம் பாயா தான் இருக்கவங்களும் தெரியாமலே நிறைய பேர் சுத்திட்டு இருப்பீங்க. ஆமா இல்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் அருணாச்சலம் தெரியாது. இந்த அருணாச்சலத்துல அருணாச்சலம் படம் இருக்கு இல்லைங்களா, தலைவர் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல போய் சிக்குவார்ல, அடுத்தது என்னன்னு தலைவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, அந்த நேரத்துலதான் வா அருணாச்சலம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வருது பாத்தீங்களா. அப்ப நம்மளும் வேதாச்சலமோ நம்ம வேதாச்சலமோ இல்ல அருணாச்சலமோ இல்ல, இன்டராக்டிவா தான் இருக்க போகுது. நீங்க என்ன இது பண்ணீங்கனாலும் ஸோ கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்கள் என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொல்லுங்க. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம முடிவு எடுத்துட்டோமா என்ன வீடியோ பண்றோம்னு? இல்லை தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து என்டர்டெய்னிங்கான கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நாங்கள் அருணாச்சலங்கள் உறுதி கொடுக்குறோம். ஓகே ஸோ இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் கடைசியில் என்னையும் அரசியல்வாதி இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி மாட்டு பொங்கல், நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்லி அனுப்பிட்டு இருப்பீங்க நாள் கழிச்சு. நன்றி. ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறன் ஜெயிக்கிற பப்பன் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்லவீரன், தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் வந்தால்